வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே. ஹேமருபாய் தீமகி தன்னோ சோம பிரஜோதியார். வால்மீகி இராமாயணத்தின் சுந்தரகாண்டம் தொடர்ச்சி பகுதி 8. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். இலங்கையின் காவல் தெய்வம் விழுந்திட்ட இடம் விட்டு வேதனையோடு எழுந்திட்டாள். தன்னுடைய சுய வடிவை தையளவள் தான் அடைந்தாள். அனுமானாம் மாருதியை அணங்கவிழும் கைதொழுது அயற்சியுடன் விடைபெற்று அங்கிருந்து அகன்றாள். தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்த ஆஞ்சநேயர் இலங்கை மாநகரின் ராஜவீதி அடைந்தார். இரவு நேர நிலவொளியில் இந்திரலோகமாய் காட்சியளித்த அரச வீதியின் பேரழகை ஆஞ்சநேயர் பார்க்கின்றார். அரசர் வீதி எங்குமே அரக்கர்குல வீரர்கள் கரங்களில் ஆயுதமேந்தி காவல் புரிவதை பார்க்கின்றார். வேவு பார்க்கும் ஒற்றர்களின் வியாபகத்தையும் பார்க்கின்றார். இருளிலே மறைந்தபடி இவைகளை பார்த்தவாறு அரச வீதியின் வழியாகவே அனுமனவர் செல்கின்றார். ஒளி விரிந்த தேவலோகமாய் ஒய்யாரமாய் காட்சியளித்த இலங்கையின் மாமன்னன் ராவணின் அரண்மனை கடல் தாண்டிய அனுமனின் கண்களுக்கு தெரிகின்றது. அரவிந்தமாம் மலர் விரிந்த ஆழமானதாம் அகழிகளும் வான் உயர்ந்து விரிந்திட்ட வனப்பான மதில்களும் அரண்மனையை சுற்றிலும் அரணாகவே நின்றது. ஆயிரம் ஆயிரமாய் அரக்கர்குல வீரர்கள் கரமேந்திய ஆயுதங்களோடு காவல் காத்து நிற்கின்றனர். பல வண்ணக் குதிரைகளோடு பாங்கான யானைகளும் ஆயத்தமான நிலையில் அணிவகுத்து நின்றனவே. அரண்மனை வசிப்போர் அயலிடம் செல்வதற்கான முத்துமணி பல்லக்குகள் முன்பக்கமாய் நீண்டிருந்தன. தசமுகனின் மேன்மையை தாரணிக்கு அறிவிப்பதாய் பல வண்ண கொடிகள் பறந்தேதான் அசைந்தன. நவரத்னங்கள் பதித்து நல்லொளி பரப்பிடும் அரண்மனை உட்புறத்தில் அனுமனவர் நுழைந்து கற்புக்கணலாம் சீதா தேவியை கண்ணிமைக்காமல் தேடுகின்றார். தேடி தேடி அலைந்தும் திருமகளை காணாததால் வீதிதனில் இறங்கியே வேறு வேறு இடங்களுக்கு அன்னையரை தேடியே அனுமனவர் செல்கின்றார். அன்னையரை தேடிடும் அனுமனின் பாதையிலே எழிலார்ந்த புஷ்பக விமானம் எதிர்படவே கண்டார். பார்ப்பவர்கள் மயங்கிடும் பேரழகோடு அமைந்திட்ட பொலிவானதாம் புஷ்பக விமானம் பூமிதனில் பதிந்திடாமல் அந்தரத்தில் விரிந்திட்ட அதிசயமாய் தசமுகனாம் ராவணன் தன்னுடைய தவபயனால் அயனாராம் பிரம்ம தேவரின் அருளனை தான் அடைந்தும் குன்றாத வீரத்தோடு குபேரனை வெற்றி பெற்றும் வெற்றியின் பயனதுவால் விமானத்தை அடைந்திட்டான். விரைவாக பறந்திடும் விமானமாம் அதனையே. விரோதிகள் எவராலுமே வெற்றி கொள்ள இயலாது. அபூர்வமான புஷ்பக விமானத்தை அனுமனவர் பார்த்த பின் அன்னையரை தேடியே தான் அலைகின்றார் எங்கெங்கும். அரண்மனை அரண்மனையாய் அன்னையரை தேடுகின்றார். தேடி தேடி அலைந்தும் திருமகளை காணாமல் மனமெல்லாம் கவலையான மாரதியாம் அனுமனவர் தசமுகனாம் ராவணன் தங்கியுள்ள அரண்மனைக்குள் மற்றவர்கள் அறிந்திடாமல் மறைவாகவே நுழைந்திட்டார். புத்துலகம் கண்டது போல் பிரமிப்பை ஊட்டியதான அரண்மனையாம் அவ்விடத்தில் அரக்கற்குல பெண்களான தசமுகனின் மனைவியர்கள் தாறுமாறாய் படுத்திருப்பதை அனுமனவர் பார்த்தவுடன் அவசரமாய் வெளியேறி அரண்மனையின் உட்புறமாய் அடியெடுத்து வைத்தார். சிங்காரக் கட்டிலான சுப்பிரமஞ்சம் மீதினிலே பெரியதான உருவத்தோடும் பருமையான அவயவங்களோடும் கருமையான வண்ணத்துடன் காரிருளை போன்றுதான் கடல் சூழ்ந்த இலங்கையின் காவலனாம் ராவணன் நித்திரையில் ஆழ்ந்திருப்பதை நின்று பார்த்த ஆஞ்சநேயர் பாதகனை பார்த்ததால் பெரும் சினம் கொண்டார். அன்னையை தேடி வந்த அனுமனாம் மாரிதினான் பிராட்டியரை காணுமுன் பாவியைத்தான் கண்டேனே என்பதான துயரத்தை இதயத்தில் கொண்டார். மா பாவியை விட்டண்டு மறுபக்கம் செல்கின்றார்.
அங்கிருந்த மஞ்சம் ஒன்றில் அழகெல்லாம் ஒன்றிணைந்து திவ்யமான அலங்காரங்களோடு தையெல்லாம் பெண்ணொருத்தி தனியானதாம் நிலையில் துயிலிலே ஆழ்ந்திருந்தாள். முத்துமணி ரத்தனங்கள் முழுமையாக பதிக்கப்பட்ட அலங்காரம் மிக்கதான அழகியதாம் ஆபரணங்களை தன் உடலில் அணிந்து கொண்ட தையலாம் பெண்ணவள் இலங்கையை அரசாலும் இராவணனாம் தசமுகனின் மனைவியாக வாய்த்திட்ட மண்டோதரியாம் மங்கையாகும். துயில் கொள்ளும் அவளுடைய தூய்மையான அழகினால் பாவையரின் துயிலிடம் ஒளிவுடன் ஒளிர்ந்தது. மங்கையரை கண்டவுடன் மாருதியும் மகிழ்ந்தார். சீதைதான் இவரென்று சிந்தையிலும் எண்ணினார். சற்று நேர சிந்தனையால் சரிந்ததே அவ்வெண்ணம். அன்னையாம் சீதையாக அணங்கவள் இருந்திருந்தால் மணவாளனை பிரிந்த பின்பும் மலர்களை சூடிடுவாளோ, ஆபரணங்களை தானணிந்து அலங்காரம் செய்வாளோ, அயலானின் அந்தபுரத்தில் ஆழ்துயில் கொள்வாளோ, இருக்கவே இருக்காது இம்மங்கை சீதையில்லை என்பதான முடிவினை எட்டிவிட்ட மாருதியும் அன்னையை தேடித்தான் அடுத்த இடம் செல்கின்றார். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.